இலங்கை தூதரகத்தினுடைய இலங்கை தூதரகத்தினுடைய முற்றுகை போராட்டத்தை மே 14 இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த இந்த இலங்கை தூதரகத்தினுடைய இலங்கை தூதரகத்தினுடைய முற்றுகை போராட்டத்தை நாங்கள் மே 14 இயக்கம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய மீனவரினுடைய தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது. இலங்கை அரசு இந்த தாக்குதலை தொடர்ச்சியாக தரங்கம்பாடி மீனவன் மீது நடத்திய பிறகு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஒன்றிய அரசிற்கு கடிதம் எழுதுகிறார். கடிதம் சென்று சேர்வதற்கு முன்பாகவே காரைக்காலில் இருந்து சென்ற தமிழ்நாட்டினுடைய மீனவன், புதுச்சேரியிலிருந்து சென்ற மீனவன் ஆகிய இருவரும் இரண்டு மாநிலத்தைச் சேர்ந்த மீனவர்களும் இலங்கை அரசினால் இலங்கையினுடைய கடற்படையினால் தாக்கப்படுகிறார்கள். அப்படி என்றால் இலங்கை அரசின் மீது இந்திய அரசு என்ன நெருக்கடியை கொண்டு வந்திருக்கிறது? மோடி அரசு ஏதோ மிகப்பெரிய இராணுவத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம், நாங்கள் தேசபக்தர்கள். வெளிப்போம், இந்த இலங்கை அரசை கண்டிப்பதற்கு மோடி அரசுக்கு வக்கில்லையா என்று கேட்க விரும்புகின்றோம். தமிழ்நாட்டினுடைய தேசபக்தர்கள் என்று சொல்லுகின்ற இந்த சங்கிகள் இலங்கையின் மீது பொருளாதார தடை கொண்டு வருவதற்கு ஏன் தயங்குகிறார்கள்? இலங்கை அரசை மோடி அரசு ஏன் தடுக்க மறுக்கிறது என்ற கேட்க விரும்புகின்றோம். இந்த மோடி அரசினுடைய தமிழர் விரோத இந்துத்துவத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய தமிழர் விரோத அரசியலைத்தான் இப்பொழுது நாங்கள் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் போராட்டம் நடத்துவதனுடைய அடிப்படை காரணம், அதனுடைய நோக்கம் என்னவென்றால் இலங்கை அரசும் இந்திய அரசும் ஒன்று சேர்ந்து கூட்டணி அமைத்து கொண்டு தமிழ்நாடு மீனவர்களை படுகொலை செய்கிறார்கள், தமிழ்நாடு மீனவர்களை சித்திரவதை செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழல் நடந்து வருகிறது. இதற்கு மோடி அரசு உடந்தை என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி இதற்கு உடந்தை என்று குற்றம் சாட்டுகின்றோம். அண்ணாமலையினுடைய ஒப்புதலில் தான் தமிழ்நாட்டு மீனவன் அடித்து துன்பப்படுத்தப்பட்டிருக்கின்றான். தமிழ்நாட்டினுடைய அண்ணாமலை இலங்கையினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து வந்த இரண்டாவது நாளிலே தமிழ்நாட்டு மீனவன் தாக்கப்படுகிறான் என்றால் அண்ணாமலை யாருக்காக வேலை செய்கிறார்கள்? யாருக்காக வேலை செய்கிறார்கள்? அண்ணாமலை யாரினுடைய கைகூலியாக தமிழ்நாட்டில் இருந்து வருகிறார்? தமிழ்நாட்டு மீனவனை கேள்வி கேட்பதற்கு, தமிழ்நாட்டு மீனவனை அடிப்பதற்கு, அவனை சித்திரவதை செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை துணை செய்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகின்றோம். மீனவன் அடிச்ச கேள்வி கேட்கிற வக்கில் நினைச்சிட்டு இருக்காங்களா? பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைச்சிட்டு இருக்குது? தமிழ்நாட்டு மீனவன் அடிக்க விட்டு வேடிக்கை பார்க்குதா? தமிழ்நாட்டில் வந்து முன்னாள் ராணுவத்தை வைத்து நீ அடி சுடு, நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், மோடி உத்தரவிடும் சொல்றாரு. ஓ மோடியை இலங்கை ராணுவம் துப்பாக்கியில் சுடுறானே, அங்க திருப்ப சொல்லு. அங்க திருப்ப முடியுமா? அதற்கு துப்பு இருக்குதா? தைரியம் இருக்கிறதா? அதற்கு வீரம் இருக்குதா? தமிழ்நாட்டு மீனவன் இந்து தானே. கொல்லப்பட்ட ராஜ்கிரண், கோட்டை பட்டணத்தில் சென்ற ராஜ்கிரண் என்கிற மீனவன் இந்து மீனவன் தானே. அவன் கொலை செய்யப்பட்ட இந்துக்கள் என்ன பண்ணீங்க? நான் கேட்க விரும்புறோம், சங்கிப்பாளிகளா என்ன பண்ணீங்க? தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை துப்பாக்கி வச்சு சுடு, குண்ட வச்சு போடுன்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை என்ன பண்ணிட்டு இருந்த? ரணில் விக்ரமசிங்கே சேர்ந்து தமிழ்நாட்டு மீனவன் அடிக்க சொன்னார் தானே. தமிழ்நாட்டு மீனவன் காரைக்காலில் இருக்க சென்ற மீனவன், தரங்கம்பாடியிலிருந்து சென்ற மீனவன், நாகப்பட்டினத்தில் சென்ற மீனவன், ராமேஸ்வரத்தில் செல்லக்கூடிய மீனவன், கேள்வி கேட்கிற நாதி கேட்ட பிணம் நினைச்சிங்களா? சங்கிப்பையில் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போ. ஆக இந்த சங்கிகளை, இந்த சங்கிகளினுடைய இலங்கையினுடைய கூட்டுறவு எதுக்கு? அதானிக்கு 4000 கோடி ரூபாய்க்கு சூரிய ஒளி திட்டம் இலங்கையில் ஒப்புதல் பெறுவதற்கு சென்றிருக்கிறார், எல்முருகன் சென்றிருக்கிறார். இதற்காக ரணில் விக்ரமசிங்கே பேசியிருக்கிறார், சந்தித்திருக்கிறார்கள். அதானிக்கு ஒப்பந்தம் கொடுத்தோடனே தமிழ்நாட்டு மீனவர் அடிக்கிறாங்க. இதே போல கொழும்பிலே கிழக்கு துறைமுகம், அந்த கிழக்கு துறைமுகத்தை அதானிக்கு கொடுக்க வேண்டும் என்று ஜெய்சங்கர் சென்றவுடன், இந்திய அரசு பேசியவுடன் ராஜ்கிரண் படுகொலை செய்யப்படுகிறார். ஜெய்சங்கர் இலங்கைக்கு சென்று சந்தித்துட்டு வந்த அடுத்த நாள் கோட்டைப்பட்டின மீனவன் படுகொலை செய்யப்படுகின்றான். அண்ணாமலை சென்று வந்த இரண்டு நாளிலே தமிழ்நாட்டு மீனவன்
சித்திரவதைக்குள்ளாரா அழித்து துன்புறுத்தப்படுறான். அவன் நகைகள் எல்லாம் திருடு போயிருக்கின்ற, கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்ற, கடல்ல தள்ளி விட்டுருக்காங்க. கேட்கறதுக்கு யாரு இல்ல, தமிழ்நாட்டு மீன் அடிச்ச கேட்கறதுக்கு யாரு இல்லைன்ற நிலைமை இருக்கின்ற காரணத்தினால்தான் இங்க ஆர்எஸ்எஸ் எதிர்க்கக்கூடிய சங்கிகளை அம்பலப்படுத்துகின்ற நாங்கள் வீதிக்கு வந்திருக்கின்றோம். இந்த தமிழ்நாட்டினுடைய பிஜேபி இலங்கையோடு கைகோர்த்து கொண்டு தமிழர்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே இலங்கை தூதரகத்தை நாங்கள் முற்றுகிடுகின்றோம். தமிழ்நாட்டு பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை இதற்கு பதில் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டு மீனவன் உங்கள் ஒப்புதலால் தான் அங்கே தாக்குதலுக்கு உள்ளானான், அவன் சித்திரவதைக்குள்ளாகின்றான். அதற்கு முழு காரணம் தமிழ்நாட்டின் பிஜேபியும் மோடி அரசினுடைய கையாளாகத்தனமும். இப்படிப்பட்ட இடத்துல இலங்கை அரசை நோக்கியான முற்றுகை போட்டு நடத்துகிறோம். வாங்க தோழர் I'm not a leader.